இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மின்சார துறையில இருந்து லேட்டஸ்டா ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல இரண்டு விதமான போஸ்டிங் இருக்கு. இதுக்கு முக்கியமா யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க, இதுல என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு அப்ளை பண்றவங்க வந்து எக்ஸர்வீஸ்மென் வந்து அப்ளை பண்ற மாதிரி வந்து சில ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பிசிக்கலி சேலஞ்சர் பீப்புளும் வந்து இந்த ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா 60% மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா மினிமம் 50% மார்க் வந்து அவங்களுடைய டிப்ளமோ அல்லது டிகிரியில் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் சேலரியாக எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா சூப்பர்வைசராக நீங்கள் போனீங்க அப்படின்னா 43,550 ரூபா ஒரு மாதத்துக்கு வந்து கொடுப்பாங்க. இதுவே வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியராக நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 78,000 அப்படிங்கிற மாதிரி வந்து பேமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. இதில் 1:10 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து ஆட்களை வந்து தேர்வு பண்ணி டைரெக்டாக வந்து இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதில் யார் யார் வந்து மெரிட் லிஸ்ட்டில் இன்டர்வியூவில் வந்து டாப்பில் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கும். இதில் வந்து டிகிரி அண்ட் டிப்ளமோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்குது, 200 ரூபா வந்து பேமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரி ஓபிசி கேட்டகரி மட்டும் இந்த பேமெண்ட் பண்ணால் போதும். மற்றபடி வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் ஃபிசிக்கலி சேலஞ்சட் பீப்புள்லாம் இந்த பேமெண்ட் வந்து கட்ட தேவையில்லை. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு careers.bhel.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதிலே லிங்க்லாம் கொடுத்துருப்பாங்க. இது அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் கட்டிட்டு பேமெண்ட் கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 11 டாக்குமெண்ட்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்துட்டு அவங்களுடைய அட்ரஸ்க்கு வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. எந்த டேட்டுக்குள்ளே அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருவோம். எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்து நெசசரி டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அந்த டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் உங்களுடைய 10th மார்க்ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அது தேவைப்படுது. அது வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிசர்வேஷன் நீங்கள் ஏதாவது கிளைம் பண்ணுறீங்க, கம்யூனிட்டி ரிசர்வேஷன் வந்து கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் அண்டர்டேக்கிங் அதாவது ஓபிசி சர்டிஃபிகேட், நான் கிரைம் லேயராக இருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறவங்க யாராவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் மார்க்ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, ஆல் செமஸ்டர் மார்க்ஷீட் அல்லது கான்சோலிகேட்டட் மார்க்ஷீட் வந்து டிகிரியோ அல்லது டிப்ளமோ நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டை பொறுத்து அது வந்து வேரி ஆகும். அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதே வந்து அட்டாச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து சிஜிபிஏ நார்ம்ஸ் படி வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் ப்ரூஃப் வந்து காமிக்கணும். அதுக்கப்புறம் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் இல்லை வந்து ஜாயிண்ட் லெட்டர் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குது, இல்லை லாஸ்ட் மந்த் சேலரி ஸ்லிப் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 15/11/2022 8:00 PM வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் உங்களுடைய ஹார்ட் காப்பியை நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி 18/11/2022 அனுப்ப சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜிஎம் ஹச்ஆர் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்ஸ் லிமிடெட் எலக்ட்ரானிக் டிவிஷன் பிபி நம்பர் 26/06 மைசூர் ரோட் பெங்களூர் 5,60,026 இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அனுப்பிடுங்க. இந்த ஜாப் பொறுத்தவரை அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. சில இம்பார்ட்டன்ஸ் கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பிபிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு இவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி ப்ராஜெக்ட் சூப்பர்வைசருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்க அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்தவரைய 32 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மேலும் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஜாப் லொக்கேஷன் பெங்களூரில் வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.